வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ஒளிபரப்பு டாட் காம் தேசியம் நேஷன் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இன்று செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன் கனடாவில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டியுள்ளது இவர்களில் பதினோராயிரம் பேர் கியூபெக் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் ஒன்டாரியோ மாகாணத்திலும் கோவிட் உறுதிப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை ஆண்மிக்கின்றது அல்பர்டா மாகாணத்திலும் இரண்டாயிரம் பேர் கோவிட் நோய் தொற்று உள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இதேவேளை கியூபெக் மாகாணம் கோவிட் தொற்றின் எதிரொலியாக ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை இன்று பதிவு செய்துள்ளது கியூபெக் மாகாணத்தில் இன்று நூற்றி நாற்பத்தி மூன்று புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன கிபெக் மாகாணத்தில் இதுவரை மொத்தம் அறுநூற்றி முப்பது இறப்புகள் கோவிட் தொற்று காரணமாக பதிவாகியுள்ளன ஒன்டாரியோ மாகாணத்திலும் இன்று முப்பத்தி எட்டு புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன அல்பர்டா மாகாணத்தில் இன்று இரண்டு புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் இன்று இரண்டு புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன கோவிட் தொற்றால் ஏற்பட்ட இறப்புகள் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் ஏற்பட்ட அதிகரித்த பரவல் காரணமாக அரசாங்கத்தின் கணிப்புகளை தாண்டியுள்ளது நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் எதிர்பாராத விதமாக தொற்று நோய் பரவுவதால் இறப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்தார் இந்த நிலையில் அரசாங்கத்தின் சமீபத்திய எதிர்பார்ப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது இறப்புகள் நிகழலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கனடாவில் கோவிட் தொற்றால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூறை அண்மைக்கின்றது கனடா அமெரிக்கா எல்லையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு மேலும் கால அவகாசம் தேவை என கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ஷூடோ தெரிவித்தார் கனடாவுக்கான அமெரிக்க எல்லையை மீண்டும் திறப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் பிரதமரின் கருத்து வெளியாகியுள்ளது கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் போராட்டத்தில் கனடா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ட்ரம்ப் இன்று கூறினார் ஆனாலும் கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்கு வரும் வரை எல்லைகளை மூடிவைப்பது அவசியம் என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கூறியிருக்கின்றார் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்ட கனேடிய வணிக நிறுவனங்களுக்கு உதவியாக ஆரம்பிக்கப்பட்ட கனடா அவசர வணிக கணக்கு கடன் திட்டம் மேலும் பறந்துவிட்ட அளவில் வணிக நிறுவனங்களை உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படுகின்றது கனேடிய அரசின் அவசரகால நடவடிக்கைகளில் புதிய தகவல்களை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டார் என்ற திட்டத்தையும் அறிமுகம் செய்ய உள்ளதாக பிரதமர் ட்ரூடோ இன்று அறிவித்தார் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வாடகை குறித்த விடயத்தில் நியாயாதிக்கம் கொண்டுள்ள மாகாணங்களுடனும் பிராந்தியங்களுடனும் சமஸ்டி அரசு இணைந்து செயல்பட உள்ளது இதேவேளை கோவிட் தொற்று குறித்து ஏனைய ஜீசவின் நாடுகளின் தலைவர்களுடன் இன்று தொலைபேசி மூலம் உரையாடியதையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார் எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு சந்திப்போம் நன்றி வணக்கம்